தமிம் ரியாலிட்டி இன்னைக்கு நாம சிக்கன் மோமோஸ் சிக்கன் ஃப்ரை மோமோஸ் எப்படி பார்க்கறதுன்னு பார்க்க போறோம் எப்படி செய்யறதுன்னு இது பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் சிக்கன் மோமோ ஃப்ரை மோமோஸ் செய்ய போறேன் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பாத்துறோம் இதுவரைக்கும் எங்க சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான டிஃபரண்டான டிஷஸ் வந்து உங்களுக்கு தேடி வரும் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துறோம் இதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து 250 கிராம் 1/2 கிலோ சிக்கனை வந்து கழுவி மிக்ஸில அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இத வேக வச்சும் சேப்பாம நான் வேக வைக்காம சிக்கன்னால வேக வைக்காம சேக்கறேன் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் வந்து கட் பண்ணி பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி எடுத்துக்கேன் ஒரு வெங்காயம் குக்கிங் ஆயில் வந்து எடுத்துக்கேன் நான் கடலை எண்ணெய் எடுத்துக்கேன் நீங்க என்ன என்ன வேணா யூஸ் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் 100 கிராம் வந்து மைதா மாவு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் எடுத்துக்கேன் இப்போ இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிரலாம் ஒரு பவுல்ல நான் வந்து அதத்துல வந்து நீங்க வந்து 100 கிராம் மாவு வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் இதுல வந்து 1 டீஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிருக்கேன் தேவையான அளவு உப்பு அதாவது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து 1/4 ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இத வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து தண்ணி ஊத்தி அதாவது நம்ம கோதுமை மாவு சப்பாத்திக்கு தேய்க்கிற அளவுக்கு கனமாவும் வேணும் அதே நேரத்துல ரொம்ப மெலிசாவும் வேணும் ஓரளவுக்கு மீடியமா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி அமைக்க விட்டுக்கோங்க இது ஒரு 20 ல இருந்து 1 ஹவர் வரைக்கும் 1/2 ஹவர்ல இருந்து 1 ஹவர் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும் மினிமம் 1/2 ஹவர் மேக்ஸிமம் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஊறினாலும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது 1/2 ஹவர் ஊறணும் இந்த மாதிரி மூடி போட்டு ஏர் கண்டெய்னர்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஏர் கண்டெய்னர் இல்லனா ஒரு ஈரமான கிளாத்தை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிருங்க இப்போ இதுக்கு தேவையான அந்த ஃபில்லிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல மிக்சிங் பவுல்ல நான் வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணிருக்கேன் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்க புதினா சாரி கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து மிளகு நீங்கள் மிளகு எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு இது வந்து டேஸ்ட் கொடுக்கும் இது கூட 2 இப்போ குக்கிங் ஆயில் வந்து 2 டீஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த ஃபில்லிங்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போடுங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம் அதனால் ஃபில்லிங்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க நம்மளோட மாவு வந்து எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க இதை வந்து நல்லா உருட்டி உருண்டைகளாக்கி பரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருண்டையை உருட்டி மாவு இதில் வச்சு ரெண்டு பக்கமும் அதே மாவு வச்சு இதை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க லேசாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கோங்க இதை இந்த மாதிரி ஒரு இதில் வச்சு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எதுக்குனா ஒரே மாதிரி ஷேப் வருமா அப்படின்றது பண்ணி நீங்கள் சின்ன சின்னதாக வச்சு ரவுண்ட் பண்ணி எடுக்கலாம்னாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு ஒரு கையில் அதை பிடிச்சி இப்படியே மடக்கி ஒரு கார்னர்லேருந்து அப்படியே சின்ன சின்னதாக மடக்கி பண்ணுவாங்க இப்படி உள்ள தலைமைனா உள்ளே போகும் மோமோஸ் ரெடி இதே மாதிரி நான் எல்லா மோமோஸையும் எடுக்க போகிறேன் இதுக்கு தேவையான இது வந்து ஆட் பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா இது மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து ஆயில் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த பேட்டருக்கு தேவையான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன் இப்போ நம்மளோட இது வந்து தந்தூரி மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நீங்கள் ஆயில் வந்து ஆட் பண்ணணும் நான் ஹீட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஹீட் பண்ணி ஆட் பண்ணலாம் இல்லை நார்மல் ஆயிலும் ஆட் பண்ணலாம் இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் கன்ஃபார்மாக வந்து இந்த இதுக்கு கண்டிப்பாக வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணி தான் ஆகணும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட தந்தூரி இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளோட மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை வந்து நான் பொரிச்சு எடுத்துருக்கேன் ஒரு பேனில் ஆயில் வச்சு இதை நல்லா வந்து ஹீட் பண்ணிட்டேன் அது டீப் ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை மீடியமில் வச்சு தான் பொரிச்சு எடுக்க போகிறோம் ஏன்னா மோமோஸ் வந்து உள்ளே வந்து நம்ம வச்சிருக்கிற ஸ்டஃபிங் வந்து வேகாதது நீங்கள் டக்குன்னு இப்போ நல்லா எனக்கு சூடாயிடுச்சு மினிமைஸ் பண்ணுவோம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மோமோஸாக போட்டு பொரிச்சு எடுக்கலாம் தள்ளி தள்ளி போட்டு தருங்க ஒன்று 2 3 அந்த மாதிரி போட்டு பொரிச்சாலே கொண்டு வந்து இதை வந்து
எடுத்து வச்சிரு. இதே மாதிரி மத்ததே நம்ம எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிரோம். இது வந்து ஃப்ரை மோமோஸ்னுவாங்க. இப்போ நம்ம வந்து தந்தூரி மோமோஸ் வந்து ரெடி பண்ணப் போறோம். அதுக்கு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர்ன் தான். இப்போ வந்து கொஞ்சமா லெமன் ஆட் பண்ணி நான் ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி இத நல்லா மிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பேட்டர்ல நம்ம பொரிச்சு வச்சிருக்க மோமோஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிரலாம். இதெல்லாம் வந்து அந்த மிங்கிள் ஆகும். சோ நீங்க கையில தான் வந்து இந்த மாதிரி தடவி விடுங்க. ஸ்பூன்ல இந்த மாதிரி தடவினா ஃபுல்லா இதாகாது. தடவி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பத்த வச்சு அதுல ஒரு தோசை சட்டி வச்சுக்கோங்க. நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதுல ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தவா ஃபுல்லா அந்த 2 ஸ்பூன் ஆயில தவா ஃபுல்லா வர மாதிரி கரெக்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரட்டி வச்சிருக்க அந்த மோமோஸை இதுல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மோமோஸ் அதில் ஆட் பண்ணும்போது இதில் போடும்போது வந்து ஆற வச்சு போடுங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பக்கம் வந்துச்சு பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி விட்டு இப்போ இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு ஒவ்வொரு சைடாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கடையில் உள்ள லேயர் மட்டும் வேகமேது அந்த மாதிரி வரும். ஏன்னா அந்த மோமோஸோட ஸ்டஃபிங் வேகிறீங்களா, அதனால டைம் எடுக்கும். அதனால அது வந்து வரும். அதுக்கடுத்து வரதான் லைட்டாக போடணும். இந்த மாதிரி வந்தோடனே திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு. இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட தந்தூரி மோமோஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். மைதா மாவில் செய்கிறது எப்படி நான் ஆல்ரெடி வந்து வெஜ் மோமோஸில் போட்டுருக்கேன். அதுக்குள்ளேயே சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லி போட்டுருக்கேன். தேங்க்யூ.